வணக்கம் பொதுகை செய்திகளுக்காக தலைப்புச் செய்திகள் நாட்டு மக்கள் அனைவரின் பங்களிப்புடன் கொரோனா தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் மத்திய அரசு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது உள்துறை அமைச்சர் அமித்ஷா ராஜஸ்தானில் தொடரும் அரசியல் குழப்பம் முப்பது சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இருப்பதாக துணை முதலமைச்சர் சச்சின் பைலட் அறிவிப்பு ஜெய்ப்பூரில் இன்று காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் இந்தியாவில் ஒரே நாளில் இருபத்தி எட்டாயிரத்து ஒரு பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு இதுவரை ஐந்து லட்சத்து ஐம்பத்து மூன்றாயிரத்திற்கு மேற்பட்டோர் குணமடைந்தனர் மத்திய சுகாதாரத்துறை அறிவிப்பு அதிகரித்து வரும் தொற்று பரவலை கட்டுப்படுத்த மதுரை பகுதிகளில் முழு ஊரடங்கு நாளை வரை நீட்டிப்பு தமிழக அரசு அறிவிப்பு உலகிலேயே முதல் நாடாக கொரோனா தடுப்பூசி பரிசோதனையை நிறைவு செய்துள்ளது ரஷ்யா சவுதான் நடைபெற்ற இங்கிலாந்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வெஸ்ட் இண்டீஸ் அணி வெற்றி விரிவான செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான சவாலை எதிர்கொண்டு முறியடிப்பதில் உறுதிபூண்டிருப்பதாகவும் இந்த சவாலில் இருந்து நாடு முன்னேற்றமான நிலையை எட்டும் என்றும் உள்துறை அமைச்சர் ஷா தெரிவித்துள்ளார் மேலும் நாட்டு மக்கள் அனைவரின் பங்களிப்புடன் கொரோனா தொற்றுக்கு எதிராக அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் ஹரியானா மாநிலம் கதார்பூரில் மத்திய ரிசர்வ் காவல்படை அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் மத்திய ஆயுத காவல்படையினர் சார்பில் நடைபெற்ற மரக்கன்று நடும் விழாவில் பங்கேற்று பேசுகையில் அவர் இதனை குறிப்பிட்டார் கொரோனாவுக்கு எதிரான யுத்தத்தில் இந்தியா நல்ல இடத்திற்கு முன்னேறி உள்ளது என்றும் அந்த யுத்தம் உத்வேகத்துடன் தொடரும் என்றும் அவர் கூறினார் கொரோனா பெருந்தொற்றை இந்தியா எவ்வாறு வெற்றிகரமாக எதிர்கொண்டு வருகிறது என்பதை உலக நாடுகள் கண்கூடாக பார்த்து இந்தியாவின் சிறப்பான செயல்பாடுகளை பாராட்டி வருவதாக அவர் கூறினார் நாட்டில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதில் பாதுகாப்பு படைகளின் பங்களிப்பை வெகுவாக பாராட்டிய அவர் முன்கள பணியாளர்களாக நின்று செயலாற்றும் பாதுகாப்பு படையினரை தாம் வணங்குவதாக குறிப்பிட்டார் கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் உயிரிழந்த பாதுகாப்பு படையினருக்கு தமது அஞ்சலியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அமித்ஷா தெரிவித்தார் பாதுகாப்பு படையினரின் பங்களிப்பு பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது என்றும் அவர்களது தியாகம் வீண் போகாது என்றும் உள்துறை அமைச்சர் கூறினார் ஆயுத காவல்படையினரின் மரக்கன்று நடும் முயற்சியை பாராட்டிய உள்துறை அமைச்சர் தற்போது நடப்படும் மரக்கன்றுகளை பாதுகாப்பு படையினர் ஓய்வு பெறும் வரை பராமரிப்பார்கள் என்றார் நீண்ட ஆயுட்காலம் கொண்ட மரக்கன்றுகள் தான் பெருமளவில் நடப்படுவதால் இவை வருங்கால சந்ததியினருக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றும் அமைச்சர் அமித்ஷா குறிப்பிட்டார் ஒரே நாளில் நாடு முழுவதும் உள்ள மத்திய ஆயுதப்படை காவல்படை வளாகங்களில் சுமார் பத்து லட்சம் மரக்கன்றுகள் நடப்பட்டன இதற்கிடையே உள்துறை அமைச்சர் அமைச்சா தமது மக்களவைத் தொகுதியான காந்திநகர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் மேம்பாட்டுப் பணிகள் குறித்து மேயர் மற்றும் அதிகாரிகளுடன் காணொலி காட்சி மூலம் இன்று ஆலோசனை நடத்துகிறார் குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த பிரபல எழுத்தாளரும் கட்டுரையாளருமான நகிதாஸ் சங்வி மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் பிரதமர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் சாங்வியின் கட்டுரைகள் மற்றும் அவர் எழுதிய புத்தகங்கள் வரலாற்றையும் தத்துவத்தையும் புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும் என்று கூறியுள்ளார் அரசியல் நிகழ்வுகளை மிகவும் திறமையுடன் ஆய்வு செய்யக்கூடிய திறமை கொண்டவர் என்றும் பிரதமர் புகழாரம் சூட்டியுள்ளார் சாங்வியை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் ஆதரவாளர்களுக்கும் இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி அதில் கூறியுள்ளார் வயதான நஹிந்தா சாங்வி இந்தி ஆங்கிலம் குஜராத்தி ஆகிய மொழிகளில் ஏராளமான அரசியல் கட்டுரைகளையும் புத்தகங்களையும் எழுதியவர் பத்மஸ்ரீ விருது அவருக்கு கடந்த ஆண்டு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது புதுதில்லியில் சாதர்பூரில் உள்ள சர்தார் படேல் கொரோனா சிகிச்சை மையத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் நேரில் ஆய்வு செய்தார் அங்கு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அவர் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார் மத்திய அரசும் தில்லி மாநில அரசும் இணைந்து கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தும் வகையில் பத்தாயிரத்து இருநூறு படுக்கைகளுடன் இந்த கொரோனா சிகிச்சை மையத்தை ஏற்படுத்தியுள்ளன இந்த மையத்தின் தயார் நிலை குறித்து அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் திருப்தி தெரிவித்தார் நாடு முழுவதும் கொரோனா தொற்றை முறியடிக்க ஏதுவாக மத்திய அரசு பொது சுகாதார உள்கட்டமைப்பை மேம்படுத்தி வருவதாக அவர் கூறினார் தில்லி மாவட்ட அதிகாரிகள் மற்றும் இந்திய திபெத் எல்லை காவல் படையினரும் இணைந்து பத்து நாட்களில் மிகப்பெரிய கொரோனா சிகிச்சை மையத்தை ஏற்படுத்தி சாதனை படைத்திருப்பதாக அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் பாராட்டு தெரிவித்தார் இந்த மையத்தில் தன்னலமற்ற சேவையாற்றி வரும் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கு தமது பாராட்டுக்களை அமைச்சர் தெரிவித்தார் மேலும் அந்த மையத்தில் சிகிச்சை பெற்றுவரும் கொரோனா நோயாளிகளிடமும் அவர் கலந்துரையாடினார் அவர்களின் உடல்நலம் மற்றும் அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து அவர்களிடம் கேட்டறிந்தார் தங்களுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படுவதாக நோயாளிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து அந்த கொரோனா சிகிச்சை மையத்தின் சமையலறை பகுதிக்கும் சென்று அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் பார்வையிட்டார் இந்த மையத்தில் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்படுவோரின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க ஆயுர்வேதம் மற்றும் இயற்கை முறையிலான சுகாதார நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றன மருத்துவர்களின் பரிந்துரைப்படி நோயாளிகளுக்கு உணவுகள் வழங்கப்படுகின்றன மேலும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைந்த முப்பதற்கும் மேற்பட்ட தன்னார்வலர்களுடனும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கலந்துரையாடினார் அவர்கள் கொரோனா தடுப்பு பணிகளில் மத்திய அரசுடன் இணைந்து சேவையாற்ற விருப்பம் தெரிவித்துள்ளனா் விளையாட்டுத் துறையை அடிமட்ட அளவிலிருந்தே மேம்படுத்துவதற்கான வழிமுறைகளை வகுப்பது குறித்து மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார் ஆன்லைன் மூலம் நாளை தொடங்கும் இந்த ஆலோசனை இரண்டு நாட்களுக்கு நடைபெறவுள்ளதாக கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார் நாடு முழுவதும் ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் சார்ந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்ல மாநில அரசுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தாா் விளையாட்டுத் துறையால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள இலக்குகளை அடைய ஊரடங்கு காலத்திலும் விளையாட்டு நடவடிக்கைகளை தொடர வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு இந்த ஆலோசனை நடத்தப்பட உள்ளது கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான நடவடிக்கைகளில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு உதவிகரமாக தன்னார்வலர்களுக்காக பணியாற்றிய நேரு இளைஞர் மையம் மற்றும் நாட்டு நலப்பணித் திட்ட இயக்குநர்களின் இளைஞர்களின் அயராத சேவையையும் அமைச்சர் பாராட்டினார் விளையாட்டு வீரர்களுக்கான ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளுக்கு தடகள வீரர்களிடமிருந்து நல்ல வரவேற்பு கிடைத்திருப்பதாகவும் கிரண் ரிஜிஜி குறிப்பிட்டார் மேலும் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் இளைஞர் விழாக்களை இந்த ஆண்டின் இறுதியில் நடத்துவதா அல்லது அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் நடத்துவதா என்பது குறித்தும் இந்த ஆலோசனையின் ஆலோசனையின்போது விவாதிக்கப்படவுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியின் பதக்கப்பட்டியலில் இந்தியா முதல் பத்து இடங்களுக்குள் வருவதற்கு தேவையான சூழலை அடிமட்ட அளவில் வலுப்படுத்துவது அவசியம் என்றும் அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் நவம்பர் மாதம் வரை ஒதுக்கீடு செய்யப்பட்ட உணவு தானியங்களில் இதுவரை ஒரு லட்சத்து முப்பத்து ஒன்பதாயிரம் மெட்ரிக் டன் உணவு தானியங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக மத்திய நுகர்வோர் நலன் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார் ஊரடங்கு காலத்தில் ஏழை மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பிரதம மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் வரும் நவம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து அனைத்து மாநிலங்களுக்கும் ஜூலை முதல் நவம்பர் மாதம் வரையிலான காலத்தில் இரண்டு கோடியே மூன்று லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானியங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன இந்நிலையில் மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்ட உணவு தானியங்களில் இதுவரை ஒரு லட்சத்து முப்பத்து ஒன்பதாயிரம் மெட்ரிக் டன் அளவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் டுவிட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார் கடந்த முதல் தேதியன்று பதினோரு லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானியங்கள் பல்வேறு மாநிலங்களுக்கும் முன்னூற்று தொன்னூற்று ஆறு சரக்கு ரயில் பெட்டிகள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளாா் தவிர கடந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் கடந்த மாதம் வரையிலான காலத்தில் இந்திய உணவுக் கழகம் சுமார் ஒரு கோடியே நாற்பது லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானியங்களை பல்வேறு மாநிலங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் அமைச்சர் அதில் தெரிவித்துள்ளார் நடப்பு ரபி பருவத்தில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்ய திட்டமிடப்பட்டுள்ள கோதுமை மற்றும் நெல் கொள்முதல் பணிகளை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்திய உணவுக் கழகத்தை பொறுத்தவரை கடந்த பதினோராம் தேதி வரை மூன்று கோடியே எண்பத்து ஒன்பது லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு அவற்றை கொள்முதல் செய்திருப்பதாகவும் அமைச்சர் தமது ட்விட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் ராஜஸ்தான் மாநிலத்தில் ஆட்சியில் உள்ள காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களிடையே அதிருப்தி நிலவுவதால் அங்கு அரசியல் குழப்பம் உருவாகியுள்ளது இதனால் முதலமைச்சர் அசோக் கெலாட் தலைமையிலான அரசு தப்புமா என்பது இன்றைய காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்திற்கு பிறகே தெரியவரும் முதலமைச்சருக்கு எதிராக துணை முதலமைச்சர் சச்சின் பைலட் போர்க்கொடி தூக்கியுள்ளதால் மாநில காங்கிரஸ் கட்சியில் பிளவு உருவாகும் நிலை ஏற்பட்டுள்ளது துணை முதலமைச்சர் சச்சின் பைலட் தனக்கு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் முப்பது பேரின் ஆதரவு இருப்பதாக தெரிவித்திருப்பதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இதற்கிடையே ஆளும் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் ஜெய்ப்பூரில் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் கலந்து போவதில்லை என்று சச்சின் பைலட் ஏற்கனவே அறிவித்திருந்தார் இதனால் அங்கு அசோக் கெலாட் தலைமையிலான ஆட்சிக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது மாநிலத்தில் அசோக் கெலாட் தலைமையிலான அரசு சிறுபான்மை அரசாகிவிட்டதாக சச்சின் பைலட் தெரிவித்துள்ள சூழலில் ஜெய்ப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மேலிடத் தலைவர் அவினாஷ் பாண்டே கெலாட் அரசுக்கு நூற்று ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இருப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சருடன் தொடர்பில் இருப்பதாகவும் அவருக்கு ஆதரவளிக்கும் கடிதத்தில் அவர்கள் கையெழுத்திடுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பங்கேற்காத காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தாா் இருநூறு உறுப்பினர்களை கொண்ட ராஜஸ்தான் சட்டப்பேரவையில் காங்கிரஸ் கட்சிக்கு நூற்றி ஏழு எம்எல்ஏக்கள் உள்ளனர் பிஜேபிக்கு எழுபத்தி இரண்டு உறுப்பினர்கள் உள்ளனர் சுயேட்சை உறுப்பினர்கள் பதிமூன்று பேரில் பத்து பேரின் ஆதரவு காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளது வேறு சில உறுப்பினர்களும் காங்கிரஸ் கட்சியை ஆதரிக்கிறார்கள் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலை நிர்வகிக்கும் உரிமை கேரள மாநில அரசுக்கு இல்லை என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான வழக்கில் இன்று தீர்ப்பளித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த கோவிலை நிர்வகிக்க திருவாங்கூர் மன்னர் குடும்பத்திற்கு உரிமை உள்ளது என்றும் பூஜைகள் உள்ளிட்ட சடங்குகளை மன்னர் குடும்பத்தினர் மேற்கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளனர் மேலும் திருவனந்தபுரம் மாவட்ட நீதிபதி தலைமையிலான குழுவினர் கோவிலின் நிர்வாகத்தை மேற்பார்வையிடுவார்கள் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தார்கள் ஏற்கனவே மன்னர் குடும்பத்திற்கு கோவிலை நிர்வகிக்கும் உரிமை இல்லை என்ற கேரள உயர்நீதிமன்ற உத்தரவை நீதிபதிகள் ரத்து செய்தனர் இந்த கோவிலின் நிர்வகிக்க அறக்கட்டளை ஏற்படுத்த வேண்டுமென மாநில அரசுக்கு கேரள உயர்நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரபல கொள்ளையன் விகாஸ் துபேயை கைது செய்ய சென்றபோது காவல்துறையினர் எட்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அதனைத் தொடர்ந்து விகாஸ் துபே காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து விசாரணை நடத்த ஒருநபர் நீதி விசாரணை ஆணையத்தை அம்மாநில அரசு அமைத்துள்ளது பெற்ற நீதிபதி சசிகாந்த் அகர்வால் தலைமையிலான இந்த ஆணையம் கடந்த இரண்டு மற்றும் மூன்றாம் தேதி இரவில் நடந்த சம்பவங்கள் கடந்த பத்தாம் தேதி துபாய் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி அரசுக்கு இரண்டு மாதங்களில் அறிக்கை அளிக்கும் என்று மாநில அரசின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளாா் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஷார்ஜாவில் தவித்த நூற்று ஐம்பத்தி இரண்டு இந்தியர்களை ஏற்றிக்கொண்டு சிறப்பு விமானம் நேற்று இந்தூர் விமான நிலையம் வந்தடைந்தது கொரோனா ஊரடங்கால் சர்வதேச விமான சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் வெளிநாடுகளில் தவிக்கும் இந்தியர்களை அழைத்து வருவதற்காக மத்திய அரசின் சார்பில் வந்தே பாரத் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதன்படி ஷார்ஜாவிலிருந்து நூற்று ஐம்பத்தி இரண்டு இந்தியர்களை ஏற்றிக்கொண்டு புறப்பட்ட சிறப்பு விமானம் நேற்று மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் வந்தடைந்ததாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது பயணிகள் அனைவருக்கும் உடல் பரிசோதனை செய்யப்பட்டு மத்திய மாநில அரசின் விதிமுறைகளின்படி அவர்கள் தனிமைப்படுத்தும் முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் கடந்த மே மாதம் ஏழாம் தேதி முதல் தொடங்கப்பட்ட வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் பல்வேறு நாடுகளிலிருந்து கடந்த எட்டாம் தேதி வரை ஐந்து லட்சத்து எண்பதாயிரம் இந்தியர்கள் தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது கொரோனா ஊரடங்கால் எல்கேஜி குழந்தைகள் முதல் மேல்நிலை மாணவர்கள் வரை இணையதள வகுப்புகள் மூலம் பாடங்கள் கற்பிக்கப்படும் நிலையில் கேரளாவின் மலப்புரம் மாவட்டத்தில் பள்ளிக்கூடம் ஒன்றில் குழந்தைகளுக்கு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆன்லைன் கல்வி அளிக்கப்படுவது வரவேற்பை பெற்றுள்ளது வீடுகளில் இருக்கும் குழந்தைகளிடையே பாடங்களை புதுமையான முறையில் சொல்லித்தர ஏதுவாக கணினி மூலமான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி யானை பசு சூரிய குழுமம் ஆகியவற்றை தத்துரூபமாக உருவாக்கி அவற்றை காண்பித்து ஆசிரியர்கள் பாடம் நடத்துவதால் குழந்தைகள் ஆர்வத்துடன் வகுப்பை கவனிக்கிறார்கள் இந்த புதிய முயற்சியை நடைமுறைப்படுத்துவதற்கு இரண்டு மாத காலம் ஏற்பட்டதாக தெரிவிக்கிறார் சமூக அறிவியல் ஆசிரியரான ஷியாம் பெங்களூர் மிகப்பெரிய அளவிலான பூமிக்கோள் விலங்குகள் மற்றும் குழந்தைகளை கவரக்கூடிய வகையிலான உருவங்களை ஆசிரியர்களின் பின்புறம் உள்ள திரையில் கணினி தொழில்நுட்பம் மூலம் தோன்றச் செய்து பாடங்களை கற்பிப்பதால் குழந்தைகள் ஆர்வத்துடன் ஆன்லைன் வகுப்புகளில் பங்கேற்கிறார்கள் வங்கிகள் மற்றும் அஞ்சல் அலுவலகங்களில் பணம் எடுப்போருக்கான வருமான வரி பிடித்தம் தொடர்பான புதிய செயல்பாட்டு நடைமுறைகளை வருமான வரித்துறை அறிவித்துள்ளது அதன்படி வருமான வரி தாக்கல் செய்யாத நபர்கள் இருபது லட்சம் ரூபாய்க்கு மேல் பணம் எடுத்தாலோ வருமான வரி செலுத்துவோர் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் ரொக்கமாக எடுத்தாலோ அவர்களுக்கான டிடிஎஸ் பிடித்தம் தொடர்பான புதிய விகிதங்களை மத்திய நேரடி வரிகள் வாரியம் வெளியிட்டுள்ளது இந்த புதிய நடைமுறையின்படி இதுவரை ஐம்பத்து மூன்றாயிரம் பேரின் கணக்குகள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளதாக அந்த வாரியம் தெரிவித்துள்ளது தற்போதுள்ள நடைமுறையின்படி குறிப்பிட்ட தொகைக்கு மேல் பணம் எடுப்போரின் தனிநபர் வருமான வரி கணக்கு எண்ணை வங்கிகள் அல்லது அஞ்சல் அலுவலகங்கள் பதிவு செய்யும் அதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட வருமான வரி அலுவலகத்திற்கு குறுஞ்செய்தி அனுப்பப்படும் வருமான வரி தாக்கல் செய்வோருக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் பணம் எடுத்தால் இரண்டு சதவிகித டிடிஎஸ் பிடித்தம் செய்யப்படும் அதே நேரத்தில் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யாத நபர்கள் இருபது லட்சம் ரூபாய் வரை எடுத்தால் இரண்டு சதவிகிதமும் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் எடுத்தால் ஐந்து சதவிகிதமும் டிடிஎஸ் பிடித்தம் செய்யப்படும் கருப்பு பணத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக இந்த ஆண்டு நிதிச் சட்டத்தின் கீழ் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யாதவர்களை கணக்கு தாக்கல் செய்ய வலியுறுத்தும் வகையில் வருமான வரி சட்டத்தில் அண்மையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது அசாம் மாநிலத்தில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் மழை வெள்ளம் காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகளிலிருந்து மக்களை மீட்கும் பணிகளில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர் இந்த மாநிலத்தின் பார்வேட்டா மாவட்டம் வெள்ளத்தால் மிக மோசமான பாதிப்புகளை சந்தித்துள்ளது வெள்ள நீரில் மூழ்கியுள்ள கிராமங்களில் தவிக்கும் நூற்றுக்கணக்கானோரை பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைத்தனர் மாவட்ட நிர்வாகத்தினருடன் இணைந்து பேரிடர் மீட்புக் குழுவினர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு உள்ளிட்ட உதவிகளை வழங்கியதுடன் கொரோனா தொற்று உள்ள தற்போதைய சூழலில் அவர்களுக்கு முகக்கவசம் வழங்கி உடல் பரிசோதனை மேற்கொள்ளவும் அறிவுரை வழங்கினர் குவஹாத்தியில் இருந்து வந்த பேரிடர் மீட்புக் குழுவினர் கடந்த சில தினங்களில் மட்டும் சுமார் ஆயிரம் பேரை மீட்டிருப்பதாக அந்த படையின் தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் அசாம் மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் தொடர்ந்து வெள்ள நிலைமை மோசமாக நீடிப்பதால் அந்த பகுதிகளில் பேரிடர் மீட்புக் குழுவின் பதினோரு பிரிவினர் சென்று மாநில அரசு மீட்புக் குழுவினருடன் இணைந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதற்கிடையே மாநிலத்தின் வெள்ள நிலைமை குறித்து முதலமைச்சர் சர்பானந்த சோனாவால் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் வெள்ள பாதிப்புகளை எதிர்கொண்டு மீட்புப் பணிகளை தீவிரப்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுரை வழங்கினாா் ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா மாவட்டம் சோப்பூரில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள மோதலில் மூன்று தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து சோப்பூர் பகுதியில் மாநில காவல்துறை ராஷ்டிரிய துப்பாக்கிப் படை மத்திய ரிசர்வ் காவல்படையினர் இணைந்து தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டபோது இரு இருதரப்பினருக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் அப்போது மூன்று தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அவர்கள் கூறினர் கொல்லப்பட்ட தீவிரவாதிகள் லஷ்கர் இ தொய்பா அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் அந்த பகுதியில் தொடர்ந்து தேடுதல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் இதனிடையே அனந்த்நாக் மாவட்டத்தில் ஸ்ரீகுவாரா என்ற இடத்தில் இன்று காலை பாதுகாப்புப் படையினர் நடத்திய தேர்தல் போது தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்புப் படையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதாக காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் என்றாலும் இந்த தாக்குதலில் உயிரிழப்பு ஏதும் ஏற்பட்டதாக தகவல் இல்லை என்றும் அவர் கூறினார் இந்தியாவில் கொரோனா தொற்றால் ஒரே நாளில் இருபத்தி எட்டாயிரத்து எழுநூற்று ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனா் இதுவரை ஐந்து லட்சத்து ஐம்பத்து மூன்றாயிரத்து நானூற்று எழுபத்தோரு பேர் குணமடைந்துள்ள நிலையில் மொத்த பாதிப்பு எட்டு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து இருநூற்று ஐம்பத்து நான்கு என்ற அளவை எட்டியுள்ளதாக மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் அறிவித்துள்ளது நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை எட்டு லட்சத்து எழுபத்து எட்டாயிரத்து இருநூற்று ஐம்பத்து நான்காக அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது ஒரே நாளில் இருபத்தி எட்டாயிரத்து எழுநூற்றோரு பேருக்கு புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அதேவேளையில் இந்நோய் தொற்றிலிருந்து ஐந்து லட்சத்து ஐம்பத்து மூன்றாயிரத்து நானூற்று எழுபத்தோரு பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் மூன்று லட்சத்து ஆயிரத்து அறுநூற்று ஒன்பது பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் இரண்டு லட்சத்து ஐம்பத்து நான்காயிரத்து நானூற்று இருபத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டு பத்தாயிரத்து இருநூற்று எண்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்து முன்னூற்று இருபத்தைந்து பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் ஒரு லட்சத்து பனிரெண்டாயிரத்து நானூற்று தொன்னூற்று நான்கு பேர் பாதிக்கப்பட்டு மூன்றாயிரத்து முன்னூற்று எழுபத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனர் எண்பத்து ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் நாற்பத்தோராயிரத்து நானூற்று இருபது பேர் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து நாற்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தி ஒன்பதாயிரத்து நூற்று அறுபத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் முப்பத்தாறாயிரத்து நானூற்று எழுபத்தாறு பேர் பாதிக்கப்பட்டு தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்து மூன்றாயிரத்து முன்னூற்று முப்பத்து நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் கர்நாடகாவில் முப்பத்து எட்டாயிரத்து எண்ணூற்று நாற்பத்து மூன்று பேர் பாதிக்கப்பட்டு அறுநூற்று எண்பத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் பதினைந்தாயிரத்து நானூற்று ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் தெலுங்கானாவில் முப்பத்து நான்காயிரத்து அறுநூற்று எழுபத்தோரு பேர் பாதிக்கப்பட்டு முன்னூற்று ஐம்பத்து ஆறு பேர் உயிரிழந்தனர் இரண்டாயிரத்து நானூற்று இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் ஆந்திராவில் இருபத்தி ஒன்பதாயிரத்து நூற்று அறுபத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு முன்னூற்று இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் பதினைந்தாயிரத்து நானூற்று பனிரெண்டு பேர் குணமடைந்துள்ளனர் கேரளாவில் ஏழாயிரத்து எண்ணூற்று எழுபத்து மூன்று பேர் பாதிக்கப்பட்டு முப்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் நான்காயிரத்து தொன்னூற்று ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் இதனிடையே கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதையடுத்து பெங்களூரு நகரில் நாளை இரவு எட்டு மணி முதல் ஒரு வார காலத்திற்கு ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் ஸ்ரீராமுலு தெரிவித்துள்ளார் கேரளாவில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் திருவனந்தபுரம் கொல்லம் ஆழப்புழா எர்ணாகுளம் மலப்புரம் ஆகிய ஐந்து மாவட்டங்களில் பாதிப்பு அதிகம் உள்ள பகுதிகளில் இன்று மாலை ஆறு மணி முதல் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி மாலை ஆறு மணி வரை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட உள்ளது இப்பகுதிகளில் அத்தியாவசிய சேவைகள் மட்டுமே அனுமதிக்கப்படும் தமிழ்நாட்டில் நேற்று புதிதாக நான்காயிரத்து இருநூற்று நாற்பத்து நான்கு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது தலைநகர் சென்னையில் மட்டும் ஆயிரத்து நூற்று அறுபத்து எட்டு பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது மாநிலத்தின் ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை ஒரு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து நானூற்று எழுபதாக அதிகரித்துள்ளது நேற்று ஒரே நாளில் அறுபத்து எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் மூன்றாயிரத்து அறுநூற்று பதினேழு பேர் பூரண குணமடைந்து நேற்று வீடு திரும்பினர் இவர்களையும் சேர்த்து தமிழகத்தில் இதுவரை எண்பத்து ஒன்பதாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ளதாக மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது தமிழகத்தில் அரசு பணிகளை விரைவுபடுத்தவும் தேங்கியுள்ள கோப்புகளை பைசல் செய்யவும் ஏதுவாக அரசு ஊழியர்களின் வருகை இன்று முதல் தீவிரமாக கண்காணிக்கப்படும் என்று மாநில தலைமைச் செயலாளர் கே சண்முகம் தெரிவித்துள்ளார் மேலும் தலைமைச் செயலகத்தில் உள்ள அரசு அலுவலகங்களில் ஊழியர்களின் வருகை பதிவேடு விவரங்களை தினமும் தமது பார்வைக்கு அனுப்ப வேண்டும் என்று கூடுதல் தலைமைச் செயலாளர்கள் உள்ளிட்ட அரசு துறைகளின் செயலாளர்களுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொரோனா ஊரடங்கு நடைமுறை உள்ள சூழ்நிலையில் மாநிலத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களும் கடந்த மே மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஐம்பது சதவிகித பணியாளர்களுடன் இயங்கி வருகின்றன துறைகளுக்கு தலைமை வகிக்கும் ஏ பிரிவு அதிகாரிகள் தினமும் பணிக்கு வர வேண்டும் என ஏற்கனவே உத்தரவிடப்பட்டுள்ளது என்றாலும் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அரசு அலுவலகங்களில் தேங்கியுள்ள கோப்புகளை விரைந்து பைசல் செய்ய வேண்டிய தேவை இருப்பதால் இன்று முதல் அரசு ஊழியர்களின் வருகை குறித்த விவரங்களை தமது பார்வைக்கு அனுப்ப வேண்டும் என தலைமைச் செயலாளர் அனுப்பிய கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளாா் பணியாளர்களின் வசதிக்காக பேருந்து போக்குவரத்து வசதி தேவைப்பட்டால் சம்பந்தப்பட்ட உயரதிகாரிகள் அதற்கு ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் என்றும் தலைமைச் செயலாளர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் மதுரையில் நோய் தொற்றை கட்டுப்படுத்த முழு ஊரடங்கை நாளை வரை நீட்டித்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் மதுரை மாவட்டத்தில் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வருகிறது இதனால் அங்கு கடந்த மாதம் முப்பதாம் தேதி நள்ளிரவு முதல் ஏழு நாட்களுக்கு முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது இந்த முழு ஊரடங்கு உத்தரவு முதலில் ஜூலை ஐந்தாம் தேதி வரையும் அதன் பின்னர் நேற்று நள்ளிரவு வரை நீட்டித்து உத்தரவிடப்பட்டிருந்தது நோய் தொற்றை கட்டுப்படுத்த காய்ச்சல் முகாம்கள் வீடுதோறும் ஆய்வு ஆகியவை தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் மதுரை மாவட்டத்தில் மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதியில் பறவை பேரூராட்சி மதுரை கிழக்கு மற்றும் மதுரை மேற்கு மற்றும் திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட பகுதிகளில் முழு ஊரடங்கினை மேலும் இரண்டு நாட்கள் நீட்டித்தால் நோய் தொற்றினை கட்டுப்படுத்த ஏதுவாக இருக்கும் என கூறப்பட்டது இதையடுத்து மதுரையில் முழு ஊரடங்கை நாளை வரை நீட்டித்து தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் நெல்லுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயிப்பது போன்று பருத்திக்கும் ஆதரவு விலை நிர்ணயிக்க வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தற்போது தஞ்சாவூர் நாகை திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலம் ஏலமுறையில் பருத்தி கொள்முதல் நடைபெற்று வருவதாகவும் ஈரப்பதத்தை காரணம் காட்டி அறுபது சதவிகிதம் பருத்தியை கொள்முதல் செய்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி தனியார் வியாபாரிகள் குறைந்த விலைக்கு பருத்தியை கொள்முதல் செய்வதால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அவர் நெல் விலை நிர்ணயம் போன்று பருத்திக்கும் தமிழக அரசு ஆதரவு விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளாா் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் வாலிபர் ஒருவர் தீக்குளித்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் ஐந்து பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் ஆம்பூர் அருகே காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையின் போது முழு ஊரடங்கு விதிமுறையை மீறி பயணம் செய்ததாக கூறப்படும் புகாரில் முகிலன் என்பவரின் இருசக்கர வாகனத்தை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் இதனைத் தொடர்ந்து அந்த நபர் தனது உடலில் மண்ணெண்ணையை ஊற்றி தீ வைத்துக் கொண்டார் இதில் அவர் வளர்த்த தீக்காயமடைந்து வேலூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இச்சம்பவம் குறித்து விசாரணை நடைபெறும் நிலையில் விசாரணை முடியும் வரை வாகன சோதனையின் போது பணியில் இருந்த ஐந்து காவலர்களை பணியிட மாற்றம் செய்து மாவட்ட கண்காணிப்பாளர் விஜயகுமார் உத்தரவிட்டுள்ளார் பெரம்பலூர் அருகே கிணற்றில் இறங்கியபோது விஷவாயு தாக்கியதில் தீயணைப்பு படை வீரர் உட்பட இரண்டு பேர் பலியாகினா் பெரம்பலூர் அருகே உள்ள செல்லியம்பாளையம் கிராமத்தில் உள்ள விவசாய கிணற்றில் அருகே ஆழ்துளை கிணறு போடப்பட்டது இதில் தண்ணீர் வருகிறதா என பார்ப்பதற்காக அதே கிராமத்தைச் சேர்ந்த இரண்டு பேர் கிணற்றுக்குள் இறங்கினர் ஆனால் அவர்கள் மேலே வரவில்லை தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த பெரம்பலூர் தீயணைப்பு படை வீரர்கள் மூன்று பேர் கிணற்றுக்குள் இறங்கினர் அப்பொழுது விஷவாயு தாக்கியதில் தீயணைப்பு வீரர் ஒருவர் மயங்கி விழுந்தார் அவர் உட்பட நான்கு பேர் பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர் அங்கு தீயணைப்பு வீரர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார் மேலும் கிணற்றில் இறங்கியவர்களில் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து அவரது உடலை பெரம்பலூர் மற்றும் துறையூர் தீயணைப்பு படை வீரர்கள் சுமார் ஐந்து மணி நேரம் போராடி நேற்று இரவு மீட்டனர் சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் இதுவரை ஒரு கோடியே முப்பது லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்திற்கு மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் ஐந்து லட்சத்து எழுபத்தோராயிரத்து எழுபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் இதற்கிடையே எழுபத்தைந்து லட்சத்து எழுபத்தை மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் அமெரிக்காவில் கொரோனா தொற்று தொடர்ந்து அதிகரித்த நிலையில் உள்ளது அந்நாட்டில் இதுவரை முப்பத்து நான்கு லட்சத்து பதிமூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு ஒரு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்று இரண்டு பேர் உயிரிழந்தனர் பதினைந்து லட்சத்து பதினேழாயிரத்து எழுபத்தி ஏழுக்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் பிரேசிலில் பதினெட்டு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து நூற்று எழுபத்தி ஆறுக்கு மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு எழுபத்து இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் பனிரண்டு லட்சத்து பதிமூன்றாயிரத்து ஐநூற்று பனிரெண்டு பேர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் ஏழு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்திற்கு மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு பதினோராயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்தனர் ஐந்து லட்சத்து ஆயிரத்திற்கு மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் பெருநாட்டில் மூன்று லட்சத்து இருபத்தாறாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டு பதினோராயிரத்து எண்ணூற்று எழுபது பேர் உயிரிழந்தனர் இரண்டு லட்சத்து பதினேழாயிரத்து நூற்று பதினோரு பேர் குணமடைந்துள்ளனர் ஸ்பெயினில் மூன்று லட்சத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு இருபத்தெட்டாயிரத்து நானூற்று மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் மெக்சிகோவில் இரண்டு லட்சத்து தொன்னூற்று ஐந்தாயிரத்திற்கு மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு முப்பத்து நான்காயிரத்து எழுநூற்று முப்பது பேர் உயிரிழந்தனர் ஒரு லட்சத்து எண்பதாயிரத்து எண்ணூறுக்கு மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் இங்கிலாந்தில் இரண்டு லட்சத்து எண்பத்து ஒன்பதாயிரத்து அறுநூற்று மூன்று பேர் பாதிக்கப்பட்டு நாற்பத்து நான்காயிரத்து எண்ணூற்று பத்தொன்பது பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கொரோனா தடுப்பூசியை மனிதர்களுக்கு பயன்படுத்தும் பரிசோதனையை முடித்துள்ளதாக ரஷ்யா அறிவித்துள்ளது இதன் மூலம் கொரோனா தடுப்பூசி பரிசோதனையை முடித்த முதல் நாடாக ரஷ்யா உருவெடுத்துள்ளது கடந்த ஆண்டு இறுதியில் சீனாவில் ஏற்பட்ட கொரோனா தொற்று உலகம் முழுவதும் பரவியது இதற்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சியில் பல நாட்டு விஞ்ஞானிகள் ஈடுபட்டுள்ளனர் ஆனாலும் அதை மனிதர்களிடம் பரிசோதிக்கும் சோதனை முடியாமல் இருந்தது இந்நிலையில் கொரோனா தடுப்பூசியை மனிதர்களுக்கு பயன்படுத்தும் பரிசோதனையை நிறைவு செய்துவிட்டதாக ரஷ்யா அறிவித்துள்ளது இதுகுறித்து ரஷ்யாவின் செக்னோ பல்கலைக்கழக மருத்துவ ஆராய்ச்சியாளர் எலினா ஸ்மொலேரோசெக் அளித்த பேட்டியில் கொரோனா தடுப்பூசியை மனிதர்களுக்கு பயன்படுத்தும் பரிசோதனை முடிந்துவிட்டது முப்பத்தி எட்டு பேரிடம் இந்த பரிசோதனை நடத்தப்பட்டது மருந்து பாதுகாப்பாக இருப்பதும் உறுதியாகியுள்ளது என்றார் கொரோனா தொற்றுக்கு பின்னர் முதல் முறையாக வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையே நடைபெற்ற முதலாவது சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது சவுதாம்டம் நகரில் இப்போட்டி நடைபெற்றது வெஸ்ட் இண்டீஸ் அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மூன்று டெஸ்ட் போட்டிகளில் விளையாட உள்ளது முதலாவது டெஸ்ட் போட்டி கடந்த எட்டாம் தேதி தொடங்கியது இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் இருநூற்று நான்கு ரன்களும் இரண்டாவது இன்னிங்ஸில் முன்னூற்று பதிமூன்று ரன்களும் எடுத்தது வெஸ்ட் இண்டீஸ் அணியை பொறுத்தவரை முதல் இன்னிங்ஸில் முன்னூற்று பதினெட்டு ரன்கள் குவித்தது இதனால் இரண்டாவது இன்னிங்ஸில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு இருநூறு ரன்கள் சேர்த்து வெற்றி பெற்றது அந்த அணியின் பிளாக்வுட் அதிகபட்சமாக தொன்னூற்று ஐந்து ரன்கள் குவித்து வெற்றிக்கு வழிவகுத்தார் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நள்ளிரவில் கனமழை பெய்தது இதனால் பெரும்பாலான பகுதிகளில் சாலையில் தண்ணீர் தேங்கி காணப்பட்டது கடந்த சில நாட்களாகவே சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வெப்பச்சலனம் காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கோவை ஈரோடு சேலம் தருமபுரி திருப்பூர் தேனி திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி அரியலூர் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் புதுக்கோட்டை பெரம்பலூர் ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெப்பநிலையை பொறுத்தவரை அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக ஆறு டிகிரி செல்சியஸும் பதிவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது நாட்டு மக்கள் அனைவரின் பங்களிப்புடன் கொரோனா தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் மத்திய அரசு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது உள்துறை அமைச்சர் அமித்ஷா ராஜஸ்தானில் தொடரும் அரசியல் குழப்பம் முப்பது சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இருப்பதாக முதலமைச்சர் துணை முதலமைச்சர் சச்சின் பைலட் அறிவிப்பு ஜெய்ப்பூரில் இன்று காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் இந்தியாவில் ஒரே நாளில் இருபத்தி எட்டாயிரத்து ஒரு பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு இதுவரை ஐந்து லட்சத்து ஐம்பத்து மூன்றாயிரத்திற்கு மேற்பட்டோர் குணமடைந்தனர் மத்திய சுகாதாரத்துறை அறிவிப்பு அதிகரித்து வரும் தொற்று பரவலை கட்டுப்படுத்த மதுரை நகர்பகுதிகளில் முழு ஊரடங்கு நாளை வரை நீட்டிப்பு தமிழக அரசு அறிவிப்பு உலகிலேயே முதல் நாடாக கொரோனா தடுப்பூசி பரிசோதனையை நிறைவு செய்துள்ளது ரஷ்யா சவுந்தாண்டர் நகரில் இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வெஸ்ட் இண்டீஸ் அணி வெற்றி புதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை என்ற என்றும் பதிலிக்கலாம் இத்துடன் இந்த பிற்பகல் இரண்டு மணிக்கு வணக்கம்